வெல்கம் டு மை சேனல் ஈஸி ஃபுட்டி வேர்ல்ட். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு டிப்ஸ். எல்லார் வீட்டுக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு தொல்லை இருக்கும். என்ன தொல்லை அப்படின்னா எறும்பு தொல்லை. இந்த எறும்பு தான் ரொம்ப அதிகமாக எல்லா வீட்லேயும் இருக்கும். இதை வந்து நாம் கெமிக்கல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டிலே இருக்க ஒரு பொருளை வச்சு நம்ம இந்த எறும்பை வந்து ஓட வைக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போது இந்த பவுடரை நான் எடுத்திருக்கேன். இது என்ன பவுடர் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வைங்க. போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது இந்த ஹோலில் நான் இந்த பவுடரை போடுறேன். போட்டதும் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. இப்போ நான் அந்த பவுடர் போட்டதும் பாருங்கள், அந்த பவுடர் பக்கத்தில் அந்த எறும்பு எல்லாமே போயிட்டு சடனாக ரிட்டர்ன் போகுது. அந்த ஹோலுக்குள்ளே போக மாட்டேங்குது. இப்போ ஹோலில் இருக்கிறதும் வெளியே வருது. அவ்வளோ பவரான ஒரு பவுடர் தான். ஏன்னா அதோட ஸ்மெல்லுக்கு தான் வந்து அந்த எறும்பு வராது. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு கண்டினியூஸாக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். எதனால் அப்படின்னா இந்த எறும்பு கண்டினியூஸாக இருக்குதா இல்லை போகுதா அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் கண்டினியூஸாக எடுத்தேன். இப்போ பாருங்கள், இப்போ வர்ற எறும்பு எல்லாமே திரும்பி போக ஆரம்பிச்சிருக்கு. இதோட ஸ்மெல்லுக்கே இந்த எறும்பு வந்து திரும்ப போக ஆரம்பிக்கும். இந்த பவுடரை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நாம் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, அது வந்து சேஃப் இல்லை. அதனால இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பட் வந்து நம்ம ஒரு தடவை இந்த பவுடரை போட்டோம் அப்படின்னா திரும்ப வராதன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. திரும்பவும் நாம் இதை யூஸ் பண்ணணும். என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது இந்த எறும்பு எல்லாமே போயிடுச்சு. நீங்களே பார்க்குறீங்க, ஒன்று ரெண்டு எறும்பு மட்டும் அங்கங்கேயே சுற்றிட்டு இருக்கும். மற்ற மாதிரி எல்லா எறும்புமே ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி போயிடும். இப்போ அது என்ன இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நாம் பட்டை தான் எடுத்திருக்கோம். இதில் பட்டையோட வாசம் அதிகமாக இருக்கணும். அதனால் இந்த அளவுக்கு நான் பட்டை எடுத்திருக்கேன். உங்கள் மிக்சி ஜாரில் எவ்வளோவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த அளவுக்கு கிராம்பு எடுத்துக்கோங்க. இதை ரெண்டையுமே நாம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுக்கணும். இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் சூப்பரான ஒரு டிப். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.